கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 21 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம அபிராமி சொல்கிறாங்க கையேடு அப்படின்னு, அதுக்கு தீபா சொல்கிறாங்க அத்தை காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, போயிட்டு வரலாம் அதை வாங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க தயவு செஞ்சு கையேடு, உன் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் ஏறி வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டில் என்ன நடக்குதுன்னா, நம்ம அருணாச்சலம் கேட்குறாரு சரி எங்கே இன்னும் அபிராமியை காணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க அத்தையும் தீபாவும் சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அதே நேரம் மீனாட்சி எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க, எல்லாருமே காஃபி குடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அபிராமியும் தீபாவும் வராங்க. அப்போ ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க அபிராமி கோபமாக வராத. அப்போ நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதான் அத்தை எப்படி கோபமாக வராங்க என்னென்னு நம்ம தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு. அப்போ அபிராமி வந்து நிற்கிறாங்க. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு என்ன அபிராமி கோயிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு. அதுக்கு அபிராமி ஆமாங்கிறாங்க. அப்போ அபிராமியோட கையில் இருக்கிற அடியை பார்த்துட்டு நம்ம அருணாச்சலம் ஷாக் ஆகி அபிராமி என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க சின்னதாக ஒரு காயந்தான் அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் தீபாவை பார்த்து கேட்குறாங்க தீபா என்னாச்சு சொல்லு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க இது மாதிரி அத்தை வந்து தடுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி தீபாவை பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம அருணாச்சலம் கேட்குறாரு சரி அபிராமி வா மறந்து போடலாம் அப்படின்னு சொல்ல, அபிராமியே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் அத்தை எப்படி கோபமாக வராங்க என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு கார்த்தியோட ஃபோட்டோ எடுத்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. தீபா சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம கார்த்தி கேட்குறாரு என்னாச்சு தீபா டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க இது மாதிரி அத்தையும் நானும் கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ என்னுடைய ரசிகர்கள் என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க மாதிரி வந்து அத்தையை வந்து தள்ளி விட்டுட்டாங்க, இதனால் அத்தையோட கையில் வந்து செம்மையாக அடிபட்டுருச்சு, நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு, ஆனால் அத்தை என் மேலே சரி கோவத்தில் வரலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறார் சரி தீபா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மெடிக்கிட்ட எடுத்துக்கிட்டு நேராக அபிராமியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியை அருணாச்சலம் பார்த்துட்டு அபிராமி என்னதான் நடக்குது இங்கே, இங்கே வந்து பார்த்தா கார்த்தியோட ஃபோட்டோ உடஞ்சி கிடக்குது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குங்க, நான் ரீசெண்டாக ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் அங்கே என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி கார்த்திக்கு சனி பெயர்ச்சி நடக்குது, இதனால் கார்த்தியும் எனக்கும் வந்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு இந்த காலத்துலேயும் இதை நம்புறே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க என் புள்ள மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சானா நான் செத்துருவேன் அப்படின்னு. அந்த நேரம் நம்ம கார்த்தி அந்த பக்கமாக வந்தவர் காதில் வாங்குறாரு. கார்த்தி நேராக அபிராமி பக்கத்தில் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு என்னம்மா ஃபோட்டோ உடஞ்சி போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இங்கே பாருங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு அம்மா சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அபிராமிக்கு ஊட்டி விடுறாங்க. அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஆனந்தையும் ரியாவையும் காமிக்கிறாங்க. ஆனந்த்கிட்ட ரியா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் ஆனால் நீங்கள் பதிலே சொல்லலை அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் கேட்குறாரு என்ன அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன்னா இது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் டக்குன்னு நம்ம மீனாட்சி ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆனந்தும் கால் அட்டன் பண்ணி சொல்லு மீனாட்சி அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி கேட்குறாங்க என்ன காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை மீட்டிங் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் போட்டிருந்த சட்டைக்காக தான் நானும் உங்கள் ஒய்ஃபும் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம், இப்போ கண்டிப்பாக அந்த சட்டையை பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறேன்.